கரூர் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் பூக்குடலை விழா எளிமையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் எரிபத்த நாயனார் பூக்குடலை விழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக திருவிழாவுக்கு தடை விதிக்கப்பட்டதால் தனியார் திருமண மண்டபத்தில் பூக்குடலை விழா எளிமையாக நடந்தது. சிவனடியார்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நாட்டியாஞ்சலி பரதநாட்டியம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெங்களூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பான் மசாலா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஓமலூர் அருகேயுள்ள தனியார் சுங்கச்சாவடியில் சோதனை மேற்கொண்ட கருப்பூர் போலீசார் அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது முட்டைக்கோஸ் மூட்டைகளுக்குள் அடியில் பான் மசாலா பாக்கெட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வாகன ஓட்டுநர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் 40 மூட்டைகளில் கடத்தி வரப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கடாம்பட்டி ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 22 வயது பொறியியல் பட்டதாரி மாணவி வெற்றி பெற்றுள்ளார். லட்சுமியூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவி சுப்பிரமணியன் சாந்தி தம்பதியினரின் மூத்த மகள் சாருகலா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட 5 வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி 796 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இளம் வயதில் அவர் பெற்ற வெற்றி தென்காசி மாவட்ட மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூட்டுறவு நகரில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 25 சவரன் தங்க நகையை மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இசேவை மையம் நடத்தி வரும் வடிவேலு என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்று விட்டு வீடு திரும்பினார். அப்போது வீட்டிலிருந்த 25 சவரன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து போலீசார் மோப்பனாய் மற்றும் தடயவியல் துறை மூலம் சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஈரோடு மாவட்ட அதிமுக கழகத்தின் சார்பில் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கே வி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கே வி ராமலிங்கம், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் ஆதரவற்றோருக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பேருந்து படியில் தொங்கிக் கொண்டு செல்வதில் ஏற்பட்ட மோதலில் பள்ளி மாணவர்கள் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்கள் சிதம்பரம் கஞ்சித்தொட்டி முனையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தனர். அப்போது பேருந்தில் ஏறி படிக்கட்டில் யார் தொங்குவது என்பதில் பிரச்சனை ஏற்பட்டு மாணவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். மாணவர்களின் இந்த அநாகரிகமான செயலுக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே தனியார் உரக்கிடங்கில் தீ விபத்து நேரிட்டது. மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீ குடோன் முழுவதும் பரவியது. தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தீயில் கருகி நாசமாயின. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை நடைபெறுவதை முன்னிட்டு ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் நினைவிடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் அக்டோபர் 30ஆம் தேதி 59வது குரு பூஜை விழா, 114வது ஜெயந்தி விழா நடைபெறவுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நினைவிடத்தில் மரியாதை செலுத்த அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் கரையார் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பாபநாசம் கரையார் அணை நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய அணையாக விளங்குகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் 143 அடி கொண்ட காரையார் அணையின் நீர்மட்டம் 101 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு 1730 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் 204 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்ட கழக அலுவலகத்தில் அவைத்தலைவர் குப்புசாமி தலைமையில் அதிமுக 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் நிர்வாகிகள் மத்தியில் பேசினார். அப்போது அதிகாரம் இருந்தால் ஓங்கி அடிப்பதும், எதிர்க்கட்சியாக இருந்தால் மண்டியிட்டு அடக்கி வாசிப்பதும் துரைமுருகனின் வழக்கம் என்று ஆவேசமாக பேசினார். முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் கனமழை காரணமாக
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் அணை வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குடகனாறு மற்றும் கூடையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் காமராஜர் நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆத்தூர் நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள கண்மாய்களும் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே போலீசாரின் வாகன சோதனையில் துப்பாக்கி, பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றிய பிரபல ரவுடிகளை சிப்காட் போலீசார் கைது செய்தனர். பெத்திக்குப்பம் கூட்டு சாலையில் சிப்காட் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து தமிழ்நாடு வந்த இருசக்கர வாகனத்தை போலீசார் நிறுத்த முயன்றனர். அப்போது தப்பி ஓட முயன்ற 3 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து துப்பாக்கி, பட்டாக்கத்திகள், 4 கிலோ கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.